இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா? இந்த பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். அதில் ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி கழுவிடுங்க, புளி வந்து பாருங்கள் இதை கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிக்கிற டைமில் மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க, 3 காஞ்ச மிளகாய், 3 கிராம்பு, 1 சின்ன பட்டை, இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 துண்டு இஞ்சி தோல் சீவிடுங்க, 1 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தோல் எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது வந்து தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாமா, அப்படியே கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கலாம். பாருங்கம்மா ஓரளவுக்கு ஆறி வச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் சூடாக இருந்தால் பரவாயில்ல, 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க. நம்ம வந்து வேக வச்ச தக்காளி, வேக வச்ச புளியெலாம் சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிடுங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன், இப்போ வந்து 2 கப்பு தண்ணி. பாருங்கள் அவ்வளோதான், இது வந்து ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். பாருங்கள் எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி, இதை சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ரொம்ப நேரம் வதக்க விடாதீங்கம்மா, லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பச்சை இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம வந்து தக்காளி வேக வைக்கும் போது உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுருங்க. கூடவே பொடியே நறுக்குன்னா கொத்தமல்லி, கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சமாக கொதி வரும், அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா இந்த அளவுக்கு தான் கொதி வரணும், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரசம் ரெடி.